வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ராகுல் காந்தி போட்ட ஒற்றை வீடியோ இன்னைக்கு தேசிய அளவில் தாண்டி, அதாவது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்லையும் அந்த வீடியோ பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, பல பத்திரிகைகள் இதை தலையங்கமாக எழுதியிருக்காங்க, குறிப்பாக இந்தியன் எக்ஸ்பிரஸ். அதில் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்கிற விஷயம், நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமாக அவர் சொல்கிற விஷயம், மதர் ஆஃப் ஆல் த சில்ட்ரன், அதாவது பாரத மாதா எல்லாருக்கும் பொதுவானவங்க. ஆனால் இங்கே கவுர்மெண்ட் அப்படிங்கிறது பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாக நடக்குது. பெரும் முதலாளிகள் அப்படின்னா அதானி அம்பானி இவர்களுக்காக இந்த அரசாங்கம் நடத்தப்படுது. அதற்கான ஆதாரங்களை விளக்குறாரு ராம்தேவ், பாபா ராம்தேவ் இருக்கார்ல அவர். அதாவது அவருடைய சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா 6200 கோடிக்கு தொழில் பண்ணிட்டு இருந்தவர் 40,000 கோடிக்கு இன்றைக்கி தொழில் பண்ணுறாரு. பல மலைகள், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வளங்கள் அவருக்கு எழுதி கொடுக்கப்பட்டு விட்டன. 10 கம்பெனி திவாலாவது, அந்த திவால் கம்பெனி வந்து அரசாங்க வங்கி, அது வந்து அதுக்கு தான் லோன் வாங்கியிருக்காங்க, கட்ட முடியல. உடனே என்ன பண்ணுறாங்க, ராம்தேவ் அவர்களுக்கு அதே பேங்க் லோன் கொடுக்குது அந்த இடத்த வாங்கிறதுக்கு. அது யார் வேணால் பண்ணலாமே. அப்போ இதில் பெரிய ஒரு அக்குருமம் நடக்குது. ராம்தேவ் அதானி அம்பானி இவங்க மட்டும் முன்னேறுறாங்க, சிறு குறு தொழில்கள் முழுக்க முழுக்க நசுக்கப்படுது. அதாவது ரெய்டு விடுற இடம்லாம் பார்த்தீங்கன்னா, சிறு இப்போ ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரிய மாநிலத்தில் தொழில் பண்ணுவாங்கள்ல, ஒரு தொழில் நிறையா பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க, அந்த பிஸ்னஸ் எல்லாம் நசுக்கப்படுது. எப்படின்னா ரெய்டு பண்ணுறது, அவங்க மேலே ஃபைன் போடுறது. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதானி வந்து டக்குன்னு உள்ளே வருவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தொலைக்காட்சியில் வந்துட்டாங்க, யூடியூப்பு எல்லாத்துலேயுமே அவங்க, அதாவது அதானி இல்லாத இடமே இல்லை. ரிலையன்ஸ் இன்றைக்கி சாதாரணமாக ரிலையன்ஸ் வந்து எண்ணெய் பருப்பு கூட ரிலையன்ஸ் வந்துருச்சு. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் மார்ட்டு இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் இருக்குது. ரிலையன்ஸ் மார்ட்டில் வந்து ரெய்டு நடத்துனதா ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இல்லை அதானி கம்பெனியில் ஏதாவது ரெய்டு நடத்தி நம்ம பார்த்துருக்கோமா? இப்படி பெரும் முதலாளிகள் என்ன பண்ணுறாங்க, இந்தியா முழுக்க அவங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தை விஸ்தீரிப்பு பண்ணுறாங்க. அப்போ பாதிக்கப்படுபவர்கள் யார் அப்படின்னா, சிறு குறு நடுத்தர பெரிய தொழிலாள, அதாவது அந்த ஊரில் அவர் பெரிய ஆளாக இருப்பார். இப்போ அண்ணன் ஊர் நான் ஹோட்டல் வச்சுருக்காருல, அவர் பெரிய ஆளாக தான் இருப்பார். பிரச்சனை ஆச்சுனாலும் ஞாபகத்தில் சொல்கிறோம், அவர் இருப்பார். ஆனால் என்னென்னா, ஹோட்டல் பிஸ்னஸில் அதானி அம்பானி வருவார். அப்படி உன்னால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி வந்தது, சாதாரண நாடார் கடை இருந்தது, இன்றைக்கி எப்படி சூப்பர் மார்க்கெட் ஆச்சு? அவங்க கொடுக்கக்கூடிய ஆஃபரால் இவங்களால் தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா அவர்களுக்கு பயங்கரமாக லோன் தராங்க. இன்னும் குறிப்பாக சொன்னால், வாராக்கடன் அப்படிங்கிறது இந்தியாவில் இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி சொல்கிற லிஸ்ட்டு பிரகாரம் பார்த்தா, இவர்கள் கொடுத்ததே ஒரு 10 நிறுவனங்களுக்கு. அந்த 10 நிறுவனங்கள் யார்னா, ஐயா பிஜேபிக்கு வேண்டியப்பட்ட நிறுவனங்கள். அதுவும் குறிப்பாக இந்த நலிந்த தொழில், நலிந்த கம்பெனிகள், அதை வந்து அதானி வாங்குறாரு, கரெக்டாக வந்து ராம்தேவும் வாங்குறாரு, அடுத்து அம்பானி. இப்போ ஒரு சிலராக்காக மட்டுமே இது நடத்தப்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்கள் ராகுல் ரொம்ப அழுத்தமாக வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இப்போ மராட்டியத்தில் நடக்கக்கூடிய தேர்தல், நாக்பூரில் C295 அப்படிங்கிற அந்த ஹெலிகாப்டர்கள் தயாரிக்கக்கூடிய அந்த இது டாட்டா தயாரிக்குது செமிகண்டக்டர், அது என்ன பண்ணுறாங்க, குஜராத்துக்கு போகுது. நாக்பூரில் வர வேண்டிய தொழிற்சாலை இன்றைக்கி வந்து குஜராத்துக்கு போகுது. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பகாஸ்கான் அந்த இன்னொரு கம்பெனி, இந்த ரெண்டு கம்பெனியும் இன்றைக்கி வந்து குஜராத்துக்கு போயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராகுல் காந்தியுடைய இந்த வீடியோ பெருமளவுக்கு இன்றைக்கி வந்து சாதாரண மக்கள்கிட்ட போய் சென்றடைச்சிது. ஏன்னா பத்திரிகையில் வந்துருச்சு. அப்படி முழுக்க முழுக்க அவர் என்ன சொல்கிறாரு, இந்தியா ஒரு ஏழை நாடு, இந்தியாவில் மக்கள் பணம் புழங்கலை எது வேணால் சொல்லுங்கள், ஆனால் இந்தியாவில் உற்பத்தி வந்து பெருகிட்டு தான் இருக்குது. ஆனால் மக்கள் வந்து பட்டினி சாவுலேருந்து நிறையா நடக்குது. உத்தரப்பிரதேசம் பீகாருக்கு மாநிலத்தில் வந்து இன்னும் ரேஷன் அரிசி போட்டு தான் மக்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால தான் மோடியே 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு ரேஷன் அரிசியை. அப்போ இந்த பஞ்சம் அப்படிங்கிறது எப்படி வருது, இந்த திரைப்படத்தில் தான் பார்த்துருக்கோம். ஆனால் ராகுல் காந்தி சொல்கிற விஷயம்லாம் பார்த்திங்கன்னா இப்படிலாம் நடந்திருக்கா, ஏன்னா அது ஆதாரமாகவே சொல்கிறார் அவர். நீங்கள் பாருங்கள், ஒரு 10 கம்பெனி பேர் சொல்லி இந்த கம்பெனிலாம் இடி ரைடு போகுது. ரைடு போன கொஞ்ச நாளில் அது நலிந்த கம்பெனியாவது, அந்த கம்பெனி பேங்க்கில் கடன் வாங்கியிருக்காங்க. அந்த இது கூட பிரச்சனை இல்லை, பேங்க்கில் கடன் வாங்கியிருக்காங்க. அந்த பேங்க் என்ன பண்ணுது, அதானிக்கு லோன் கொடுத்து அவர் அந்த சொத்தை வாங்குறாரு. முதலே இல்லாமல் அதானி வாங்குறாரு சொத்தை. இப்போ 10 கம்பெனி போயிடுச்சா, அப்போ முழுக்க முழுக்க யார் ஷேர் ஹோல்டரு, ஐயா அதானி. இது ஓகே, இது ஒரு பக்கம் போயிட்டுருது. இன்னொரு பக்கம்
மோடி என்ன பண்ணுறாரு, பல நாடுகளில் போய் 1000 கோடி கொடுக்குறாரு. நம்ம இலங்கைக்கு கொடுத்துருக்கோம், பூட்டானுக்கு சமீபத்தில் 2000 கோடி கொடுத்தோம், இப்படி கென்யாவுக்கு பணம் கொடுத்துருக்கோம், நிறையா நாடு கொடுத்தோம். மொரிஷியஸில் நிலக்கரி, அந்த நிலக்கரியோட டெண்டர் யாருக்கு கிடைக்குதுன்னா அதானிக்கு கிடைக்குது. இதெல்லாம் ஆதாரமாக சொல்கிறாரு. இலங்கைக்கு கொடுத்தீங்களே, இலங்கைக்கு அதன் மூலியமாக என்ன நீங்கள் பலனை வாங்கி தந்தீங்க? நம் நானும் சொல்லலை, அங்கே இருக்க இலங்கை அரசாங்கமே சொல்லுது. இப்போ இலங்கை அரசாங்கம் அவராக என்ன சொல்கிறாரு, இங்கே வந்து நாங்கள் இலங்கை அதானியோட ஒப்பந்தம் போட்டிருந்தோம், அதை கேன்சல் பண்ணலாமான்னு பார்க்குறோன்றாங்க. கென்யாவில் விமான தளத்தை அந்த நிர்வகிக்கிற பொறுப்பை வந்து அதானிக்கு கொடுத்துருந்தோம் அந்த அரசு. அங்கே நடந்த பிரச்சனையினால் அது வாபஸ் வாங்கப்பட்டது. இங்கே பங்களாதேஷில் அசீனாக்கு ஏன் இவ்வளோ அடைக்கலம் கொடுக்குறாரு மோடி? அங்கே இந்துக்கள் கொன்று குவிக்கிறாங்க, ஐயோ இந்துக்களே ஒன்று கொடுங்கள் அப்படின்னு சொல்கிற கட்சி, இந்துக்களை கொன்று குடிக்கக்கூடிய இடத்தில் இருந்த அசீனாவுக்கு ஏன் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க? ஏன்னா அங்கே அதானி பிஸ்னஸ் பண்ணுறாரு. மொரிஷியஸில் பிஸ்னஸ்ஸு, அங்கே பிஸ்னஸ், அதுவும் அதாவது ஒரு ரேஞ்சுக்கு மேலே. இவன் அவங்க சொல்கிற கணக்கு பிரகாரம் தான் 260% அதிகமாக வச்சு நிலக்கரியை கொடுக்குறாரு. இது அரசாங்கமே பண்ண முடியும். அதையும் தாண்டி அதானி அப்படிங்கிற ஒருத்தர் பில்லே கொடுக்காமல் குஜராத் அரசாங்கம் அவருக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க. இவர் செஞ்ச வேலைக்கு பில் கொடுக்கணும் இல்லை, பில்லே கொடுக்காமல் பணம் கொடுக்குறாங்க. எப்படி? ஏன்னா யூபி குஜராத் இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கு மட்டும் மாநிலங்களுடைய வளங்களும் திருடப்படுது. எப்படி? 2022 6000 கோடி மதிப்பில் அமெரிக்க செமிகண்டக்டர் சென்னையில் வர வேண்டியது, அது டெல்லியில் பேசிகிட்ருக்காங்க. போய் டெல்லியில் பேசி முடித்த கையோடு அந்த முதலாளிகள் அப்படியே குஜராத்துக்கு கொண்டு போய் இங்கே நீங்கள் பண்ணுங்கள், சென்னையில் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? இதெல்லாம் ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டுருக்காங்கல்ல. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா என்ன பண்ணுறாங்க, மானியம் குறைக்கிறாங்க, ஏகப்பட்ட வரி விதிக்கிறாங்க. குஜராத்தில் வந்து தொழில் நகரமாக இருக்கக்கூடிய அந்த தொசரா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிப்காட் நகரம், இந்த ஏரியாவில் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து தொழில் வளம் பெருகும் அப்படின்னு முதலாளிகளை, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய முதலாளிகளை மாநிலங்களுக்கு செல்லாமல் தவிர்க்கிறாங்க. அப்போ சிறு குறு நடுத்தர தொழிலாளர்கள் மட்டும் இவங்க கை வைக்கலை, மாநிலங்களுக்கு போக வேண்டிய முதலீடுகளை தவிர்க்கிறாங்க. ஒரு பக்கம் முதலீடுகளை ஈர்க்க போகிறோன்னு ஸ்டாலின் ஒரு பக்கம் போனால், அங்கே முதலீடுகளை கொண்டு வரும்போதே இங்கே இவர்கள் பண்ணுறதில்லை. ஒன்று வேணாம், சமீபத்தில் உதாரணம் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் மெட்ரோக்கு ரொம்ப லேட்டாக பணம் கொடுத்தாரு. பணம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணார், நாங்கள் அந்த லோன் அமௌண்ட்டை நாங்களே எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த மெட்ரோவை அவங்க கையில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்படி எல்லா விஷயத்திலும் இவர்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிற பேரில் முதலாளிகளுக்கு ஆதரவாகவும் சிறு குறு தொழிலாளர்கள் அழிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களையே அழிக்கிறாங்க. மாநிலங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது. ஒரு இந்திய அரசாங்கமே 2 மாநிலங்களுக்கு மட்டும் சப்போர்ட்டாக இருக்காங்க. இப்போ கண்டிப்பாக இன்னும் 2 மாநிலங்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரியும், ஆந்திராலையும் நிதிஷ்குமாரையும் கை வைக்க மாட்டாங்க. அப்போ பாக்ஸ்கான், வேதாந்தா, இந்த 2 நிறுவனங்களும் இன்றைக்கி வந்து மராட்டியத்துக்கு போக வேண்டியது குஜராத்துக்கு போயிடுச்சு. இதாங்க தேர்தல் பிரச்சாரத்தில் பெருசாக ஓடிட்டுருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி சொல்கிறது, இப்போ எடுத்துக்காட்டாக இங்கே இருக்கக்கூடிய அந்த, அதாவது என்னென்னா சாதாரணமாக ஒருத்தர் வந்து அந்த எப்படி சொல்கிறது, இந்த மருந்து விஷயம், மூலிகை விஷயம் இதெல்லாம் வித்துட்ருப்பாங்க. ஆனால் ஒரு கார்ப்பரேட் சாமியாரான ராம்தேவ் அப்படிங்கிற ஒருத்தர் அலோபதி மாத்திரலாம் வேஸ்ட்டு அப்படிங்கிற அளவுக்கு மோடி இருக்கிற தைரியத்தில் பிரச்சாரம் பண்ணுறார். அது உச்சநீதிமன்றத்திலேயே மன்னிப்பு கேட்டு மன்னிப்பெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு அவர் கண்டம் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்பையும் அவருடைய சொத்து மதிப்பு உயருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி வந்ததுக்கு பிறகு 2014 பிறகு 10 நிறுவனங்களாக விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. எல்லாமே நொடிஞ்சு போன நிறுவனம், அதற்கு கடன் கொடுத்தது அரசாங்க வங்கி தான், அதிலிருந்தே லோன் வாங்கி அந்த 10 நிறுவனத்தை வாங்குறாரு. பல ஏக்கர் மதிப்பிலான காடுகள் அவருக்கு வந்து சொந்தமாக்கப்படுது. நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ராம்தேவருமா ஏன் உள்ளே வராரு தெரியுமா? ஏற்கனவே வந்து அதானி அம்பானி இவங்கெல்லாம் பணக்காரங்க. ராம்தேவ் எப்படின்னா அவர் சாமியார், அவர் ஆர்எஸ்எஸ். அதே போல் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, இங்கே ஜக்கிக்கு ஏன் இவ்வளோ வந்து செல்வாக்காக இருக்கார், யாரை வர ஒன்றும் பண்ண முடியல. உள்ளே போய் ஜக்கி உள்ளே போகும்போதே உடனே உச்சநீதிமன்றம், ஐயோ அது ரொம்ப புனிதமான இடம், உள்ளே யாரும் போகாதீங்கன்னு ஏன் சொல்கிறாங்க? அப்போ எந்த அளவுக்கு இப்போ ஒரு சாமியாருடைய கை இன்றைக்கி நாட்டில் நீளுது? யோகி ஒரு சாமியார் தானே, சாமியார்ன்னு சொல்லி தானே ஊரை ஏமாத்துறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராகுலுடைய இந்த வீடியோ, இப்போ ஒன்று வேணாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிஎஸ் கோயல் பேசுகிறாரு. பிஎஸ் கோயல் என்ன சொல்கிறாரு, தொழில்துறை அமைச்சர் ஒவ்வொரு முதலாளிக்காக ஃபோன் பண்ணி, இல்லை எங்களை பற்றி நீங்கள் நல்லா பெருமையாக வந்து ஆர்டிக்கல் போடுங்க, வீடியோ போடுங்கன்னு கேட்க வேண்டிய அவலம் ஏன் வந்தது? ஏன்னா மோடிக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்கோங்க, உங்கள் நிறுவனத்தை சீல் வைக்கிறோம் அப்படின்னா ஐயா ஏதாவது எடுத்து விடுங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முடிச்சிட்டிங்களே,
நீங்கள் சீல் வச்சு அது வச்சு எல்லாத்தையும் முடித்து அவனை ஒரு வழி பண்ணிட்டீங்க, அவன் இருக்கக்கூடாதுங்கிறது உங்கள் பிளான். அப்போ என்ன பண்ணுவாங்க முதலாளிகள்லாம், ஐயோ ரெண்டு மூணு முதலாளி அடிபட்டவொன்னா இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு ஒரு அச்சம் வருது. சரி, இது தென்னிந்தியாவில் ரொம்ப ரொம்ப அதிகமாக நடக்குது. தெலுங்கானாக்களுக்கு வரக்கூடிய ப்ராஜெக்ட் போகுது, கர்நாடகாவுக்கு வரக்கூடிய ப்ராஜெக்ட் போகுது. இதை சித்தராமையா சொல்கிறார், யோ பிஜேபிக்கு ஓட்டு போட்டிங்களே, அந்த பிஜேபி என்ன பண்ணுது பாரியா, நம்பிட்டு இருக்க முதலீடாக குஜராத்துக்கு கொண்டு போகுது, யூபிக்கு கொண்டு போகுது, உண்டா இல்லையா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நாக்பூருக்கு போகிற C-295 அப்படிங்கிற அந்த விமானம் தயாரிக்கிறது, அது எப்படி போச்சு, ரெக்கார்டு எங்கே வருது, குஜராத்தில் சிப்காட் நகரம் இருக்குது, இந்த தொலைரா அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்குது, இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு தானே பண்ணுறீங்க. எல்லாத்தையும் தாண்டி NPS நான் பர்ஃபார்மிங் ஆர்கனைசேஷன், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, அந்த ஆர்கனைசேஷன்லாம் அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுக்குறாங்க. ஏன் இதை லாபமாக இருக்கக்கூடிய தொழிலை வந்து ஏன் வந்து கவர்மெண்ட்டே நடத்த வேண்டியதானே எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையுமே இவங்க தனியார் மயமாக்குறாங்க, அதுதான் முக்கியம். தொடர்ந்து விமான நிலையங்கள் இப்போ ரயில்வேவாக அநேகமாக அதானிக்கு அம்பானிக்கு கொடுத்துருவாங்க, நல்ல வேலை இந்த மெஜாரிட்டி வந்தால் கொடுத்துருப்பார். இப்போ இவ்வளவு விஷயங்களையும் உள்ளடக்கி ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பதிவை போடுறாரு. ஏற்கனவே அவர் வந்து ரிட்டர்னில் கொடுத்தாரு, அப்புறம் நிறையா பிரச்சனைகள் பண்ணலான்னு வீடியோவும் கொடுக்குறாரு. அவர் ஒரே விஷயம் தான் சொல்கிறார், மோனோபோலியோ அதாவது ஒரு ஆளுக்கு மட்டும் எல்லா வளங்களும் கொடுக்கப்படுவது அப்படிங்கிறது மற்ற குடிமகன்களுக்கு அநீதி ஏற்படுத்தும். இன்னும் குறிப்பாக இவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து இது நம்ம கருப்பு பணத்தை ஒழிச்சிங்க பணம் போடுறனார்ல, நீரவ் மோடியில் ஆரம்பித்து விஜயமல்லையால் ஆரம்பித்து சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கேருந்து ஓடினவங்க மோடி தான், என்னது விஸ்வகுருவா, விஸ்வகுரு கடவுள், உலகம் முழுக்க எல்லாத்தையும் அவர் பண்ணுவார். உடனே இவர்கிட்டலாம் பேசுகிறார் நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அமெரிக்க ஜனாதிபதிலாம் உடனே பேசுகிறாரு. ஏன் இவங்களெல்லாம் வந்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து கொண்டு வர முடியல, கொஞ்சம் யோசனை பாருங்கள். இவங்கெல்லாம் இங்கேருந்து திருடிட்டு போனாங்கிறது நீங்களே ஒத்துக்கிறீங்க. அதில் லலித் மோடி என்ன சொல்கிறார், ஐயோ நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கிட்ட பேசிட்டு தான் ஊருக்கே போனேன், சொன்னாரா இல்லையா, ஏன் பிடிக்க மாட்டீங்க? அப்போ மோடி மோடின்னு பேர் கொண்டவர்கள் ஏமாற்றிட்டு போகிறாருன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக ராகுல் காந்தி மேலே மோடி இனத்தையே அவமானப்படுத்திட்டான்னு கேஸ் போட்டு அவருடைய பதவி பறிச்சிங்களா இல்லையா? இப்போ இதுவெல்லாம் வந்து ராகுல் காந்தி வெளியிடும் போது இது இன்னும் பதட்டமாகுது. இப்போ என்ன அவங்க பதட்டத்துக்கு காரணம்னா, ஐயோ மகாராஷ்டிராவில் வேறு தேர்தல் வந்துருச்சு, இப்போ போய் இதெல்லாம் மேட்டரையும் பாகிஸ்தான் நிறுவனம் வேதாந்தா நிறுவனம்லாம் போனதெல்லாம் இது நம்ம சொல்கிறது நம்பல, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளே சொல்கிறாங்க. நாக்பூரில் C-295 விமானம் இங்கே வந்து உதிரி பாகங்கள் தயாரிக்க வேண்டிய தொழிற்சாலையை, டாடா தயாரித்த தொழிற்சாலையை, இராணுவ தளவாடங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையை பிஜேபி சொன்னதுனால தான், மோடி சொன்னதுனால தான் நாங்கள் வந்து குஜராத்துக்கு போனோன்னு சொல்லிட்டாங்களே. அப்போ என்ன நியாயம், அப்போ குஜராத்தில் தொடர்ந்து நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னா எப்படி? ஆமாங்க, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலும் தமிழ்நாடு உட்பட இங்கே காசு தர மாட்டீங்க, இங்கேருந்து எடுத்து ஒரே மாநிலத்தை தம் பண்ணி தொடர்ந்து தான் ஜெயிப்பீங்க. இந்த இப்போ என்ன இன்றைக்கி சிஎம் என்ன சொல்கிறாரு, காசு இல்லைங்க, காசே இல்லாமல் நான் இவ்வளோ பண்ணுறேன், காசு இருந்தால் இன்னும் நிறையா பண்ணுவேன் சொல்கிறாரு. பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு இன்னும் பணம் கொடுக்கல, கோவை மெட்ரோக்கு இன்னும் நீங்கள் பணம் கொடுக்கல, இதில் வாய் மட்டும் பெருசாக பேசுகிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மோடி அரசாங்கம் எல்லா துறையிலும் தோல்வி, எல்லாத்தையும் தாண்டி மோடி நம்ம ஒன்று விஷயம் தான் சொல்லுவோம், இந்த தொழிலை கூட நம்ம மன்னிச்சிடலாங்க, ஆனால் அவங்க மதவாதம், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற மாதிரி இஸ்லாமியர்கள் ரொம்ப கேவலப்படுத்தி பேசுகிறது, சிறுபான்மை மக்களை ரொம்ப சிறுமைப்படுத்தி பேசுகிறது, சனாதனத்தை பற்றி பேசுகிறது, ராமர் மட்டும்தான் நல்லதுன்னு பேசுனது, இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதில் சந்திரசூட் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நான் வந்து கடவுள்கிட்ட கேட்டு தான் தீர்ப்பு சொன்னேன், வேறு அவர் சொல்லி என்ன சொல்கிறது, இந்திய ஜனநாயகத்தின் மீது இப்படியே போனால் மக்களுக்கு நம்பிக்கை குறையுமா இல்லையா? ராகுலுடைய வீடியோ மோடி சொல்கிறான், இன்றைக்கி இந்தியாவில் நம்பிக்கைக்குரிய ஒற்றை தலைவராக இருப்பார் ராகுல் காந்தி. அதில் மாற்றுக்கருத்தையில் உண்மையிலேயே அவருடைய நேர்மைக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கிறோம். RSS ஓட விட்டுட்டுருக்காரு, இல்லைனா மோடி கிட்டே எல்லாருமே அடிபிடிச்சிருக்கும் போது அவர் பெரிய விஷயம். ஏன்னா அவருக்கு எவ்வளோ அச்சுறுத்தல் இருந்த போதும் இந்தளவுக்கு பண்ணிகிட்ருக்காரு, அதனால தான் நேரு குடும்பம் வேணாம் வேணாங்கிறாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இவர்களெல்லாம் சிறை போகும் நாள் ரொம்ப வேகத்தில் இல்லை. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.